நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிடத்துல இருக்கக்கூடிய பல கேள்விகளுக்கு சுவாரஸ்யமாகவும் எளிமையாகவும் பதில் கூறக்கூடிய கோவை ஸ்ரீ ஜோதிட பீடம் பண்டிட் விஜய் அவர்கள் நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். பட்சி சாபம்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதெல்லாம் இன்னமும் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்கம்மா. ஏம்மா, நம்ம செஞ்ச பாவத்தின் அடிப்படையில் நம்ம பிறக்கிறோம். இல்லை, இந்த முன்னோர் சாபங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ ஒரு வயசான பெரியவர் இருக்கார், பேரப்பிள்ளையே இல்லை அவருக்கு. 10 வருஷம் கழித்து பேரப்பிள்ளையை பார்க்குறாரு, எவ்வளோ சந்தோஷப்படுவார் சொல்லுங்க. உண்டா சந்தோஷப்படுவாரா இல்லையா? அவர் செத்ததுக்கப்புறம் அவர் பேரப்பிள்ளையை சாபம் கொடுப்பாரா? லாஜிக்காக சொல்லணும். இப்போ எனக்கு பேரப்பிள்ளை வந்துருச்சு, நான் செத்ததுக்கப்புறம் என் பேரப்பிள்ளையை சாபம் கொடுப்பேனா? நம்ம சம்பாதிக்கிற யாரும் சம்பாதிக்கிறோம், அவங்க குழந்தைகளுக்கும் பேரப்பிள்ளைக்கும் சம்பாதிக்கிறோம். சமூகத்துக்கும் தொண்டு செய்கிற ஆள் இருக்குது, நன்கொடையும் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணுற எல்லோரும் தான் தானம் கொடுக்குறாங்க. தானம் கொடுக்காதால் யாருமே உலகத்தில் இருக்கா சொல்லுங்கள்? யாராவது தானம் கொடுக்காத உலகத்தில் இருக்கா? ஒரு மோசமான ஆளாக இருந்தால் கூட யாராவது பசி வந்தா டே போய் சாப்பிடுவான், அவனுடைய தோரணை பொறுக்கடே போய் சாப்பிடுறா அப்படின்னு சொல்லி கொடுப்பான். கொஞ்சம் அன்பானாக இருந்தால் போய் சாப்பிடுப்பான், கொடுப்பான். எல்லாருக்கும் தானம் செய்யக்கூடிய பற்று எல்லாருக்கும் இருக்குது, எல்லா நல்லவங்ககிட்டே இருக்குது, கெட்டவங்ககிட்டே இருக்குது, ரைட்டா? அப்போ தன்னுடைய பேரப்பிள்ளைய அவங்களுக்கு தானம் கொடுக்க, சொத்துக்களை தானம் கொடுத்தா யாராவது இவனை போகிறாங்களா? நம்ம சம்பாதிக்கிறது யாருக்கு சம்பாதிக்கிறோம்? பேரப்பிள்ளைகள் தான் சம்பாதிக்கிறோம். எல்லாரும் அதுதானே சம்பாதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, தாத்தா சொத்துன்னு சொல்கிறாங்களா இல்லையா? எங்கள் தாத்தா சம்பாரிச்சது சொல்கிறாங்களா இல்லையா? அவ்வளோ தூரம் சொத்து கொடுத்துருப்போம், தாத்தா பேரப்பிள்ளை திட்டுவார? நான் பித்ருசாபங்கிறத ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி ஒரு உண்மை, அப்படி ஒரு விஷயமே இல்லை. பித்ருசாபங்கிறத நான் நம்பவே மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். செத்தவர் மறுவரப்படுக்கிறார், இருந்தால் தானே சாபம் கொடுக்க, இருந்தால் தானே சாபம் கொடுக்க. அதனால் என்னை பொறுத்தவரை நான் பித்ருசாபத்தை ஒத்துக்கவே மாட்டேன். சொல்கிறவங்க சொல்லட்டும், செய்கிறவங்க செய்யட்டும், அது நான் தடையும் சொல்ல மாட்டேன். அது கான்செப்டே வேறு. ஒரு ஆளை திட்டுமா என்ன சொல்கிறீங்க? 7 ஜென்மத்துக்கு நாசம் போங்கிறீங்க. 7 இப்போ இருக்குன்னா 49 ஜென்மம். இப்போ நாம் எத்தனா ஜென்மத்தில் இருக்கங்கிறது பிடிக்கணும், அதை பிடிச்சா தான் பரிகாரம். புரிட்டால் இது இது எத்தனா ஜென்மம் இந்த பிறப்பு? நீங்கள் ஜாதகத்தில் எடுத்தோடனே முத பக்கத்தில் பாருங்கள், ஜென்மனே ஜென்ம சௌக்கியானாம் குல வர்த்தமானாம் ஜென்மனை, நீ என்ன காரியம் செஞ்சு வந்தையோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பிறப்பு இருக்கும்னு ஜோடர் எழுதி வைக்கிறாரு. புரியுது இல்லையா? அப்போ இது பித்ருசாபம்னு அந்த அந்த நம்மளுடைய நம்மளுடைய பூர்வ ஜென்மத்தில் நாம் செஞ்ச கர்மாவுக்கு தக்கவாறு தான் நம்ம பிறக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு நன்மை தீமை எல்லாமே நடக்குது, கரெக்டா? அப்போ எல்லா சாபமும் இருக்குது. நீங்கள் அந்த இது பார்த்தீங்கன்னா, கருட புராணம் படித்தீங்கன்னா எல்லா சாபமும் அதில் இருக்குது. அதெல்லாம் உண்மைதான். இந்த அன்னியன் படத்தில் கூட அதெல்லாம் உண்மை, 100% உண்மை. ஆனால் அப்படி ஒரு தண்டனைலாம் இல்லை, அப்படி பிறந்து தான் அனுபவிக்கிறாங்க. நரக வேதனை அனுபவிக்கிறாங்க இந்த வியாதியில், சொல்கிறாங்களா இல்லையா? சில பேர்லாம் ஒரு பாவம் செஞ்சுருக்க மாட்டாங்க, பிறந்ததுலேருந்தே படுத்த படிக்கையாக இருக்க குழந்தைகள்லாம் இருக்குல்ல, அவங்க ஜாதகத்தில் வாங்கி பார்த்தோம்னா நமக்கே ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன்னா இவங்களுக்கு என்னடா பரிகாரம்? இப்போ நம்ம என்ன சாஸ்திரம் படித்தோன்னு நம்ம மேலேயே கோவம் வரும், எம்மேலேயே எனக்கு கோவம் வந்துருக்கு. நம்ம என்ன சாஸ்திரம் படித்தோம், இதுக்கு தீர்வு சொல்ல முடியலையே. அப்போ தீர்வு செய்ய முடியாத விஷயங்கள் பிரபஞ்சத்தில் இருக்குது, தீர்வு காண முடியாத விஷயங்கள் இருக்குது. அப்போ நாம் என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கோமோ, அந்த தப்புக்கு நம்ம கூட நம்ம யாராருக்கெல்லாம் துரோகம் பண்ணமோ அவங்களே நமக்கு நண்பராக வர்றாங்க, அவங்களே எதிரியாக வர்றாங்க, அவங்களே பேரண்ட்ஸாக வர்றாங்க. புரியுது? இப்போ சில பேரத்தில் தான் குழந்தையை கொண்டு விடுறாங்களா, நியூஸ் பார்ப்பீங்க, பெற்ற குழந்தையை கொன்ற தாய் போடுறாங்களா இல்லையா? அவங்க தாய் தான், போன ஜென்மத்தில் அது வந்து இதை கொண்டிருக்கும், இந்த ஜென்மத்தில் பிறந்த அதை செய்யுது, அவ்வளோதான் விஷயம். இது பேர் பூர்வ ஜென்மாந்திர தொடர்புன்னு பேர். அப்போ ஒரு ஜாதகத்தில் பட்சி சாபம்னு வருது, இது பறவைகளை வேட்டையாடிய சாபம். அவருடைய தொழிலே பறவைகளை வேட்டையாடுறது. அது முன் ஜென்மங்களில் செஞ்சுருக்காங்க, இது எத்தனாவது ஜென்மம் அதெல்லாம் நம்ம போனோம்னா பெருசாக போயிடும் டாபிக்கு. அப்போ இதுக்கு வந்து அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வம்சவருத்தியே இல்லை. அப்போ இதுக்கு என்ன தோஷம், இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு எடுத்து, திருநெல்வேலி பக்கத்தில் அருகன் குளம்னு ஒரு ஊர் இருக்குது. அருகன் குளம், அருகன் குளம், தாமிரபரணி கரையை ஒட்டி திருநெல்வேலியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில். அதில் வந்து பார்த்திங்கன்னா ராமலிங்கேஸ்வரர் பர்வதவர்தினி அம்பாள் பிண்டராமர் கோவில்னால் எல்லாருக்கும் தெரியும். பிண்ட ராமர் கோவில், ஜடாயுக்கு ராமபுரான் வந்து பிண்டை வச்சு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் அது. ராவண வெட்டிய ஜடாயுக்கு, ராவணன் வெட்டிய ஜடாயுக்கு ராமபுரான் வந்து அந்த ஆன்மா மோட்சம் அடையிட்டுன்னு சொல்லி அதுக்கு பிண்டை வச்ச ஸ்தலம் அது. பிண்ட ராமர் ஸ்தலம்னு பேர். தாமிரபரணி கரையை ஒட்டி இருக்குது.
ஊர் பேர் அருகன் குளம். ஊர் பேர் அருகன் குளம். இங்கே போய் பிண்டராமரையும் இதையும் தரிசனம் பண்ணி பறவைகளுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு புதன்கிழமை புதன்கிழமை ஒவ்வொரு மாதம் போய் பறவைகளுக்கு தீவனம் போட்டு குளிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு இப்போ 4 வருஷமாக போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு இடமும் போகிறாரு. விதவிதமான பறவைகளுக்கு அவர் அந்த அவர் போகிற நேரத்துக்கு வருதுங்கிறாரு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது சார், வெளிநாட்டு பறவைகள் அங்கே வராதுங்கிறாங்க சார், நம்ம போகிற அன்னைக்கு வருது சார், ஆச்சரியமாக இருக்குது சார்ங்கிறாரு. ஆச்சரியமாக இருக்குது சார், அதாவது அந்த அபூர்வமான பறவைகள்லாம் நான் போகிற அன்னைக்கு வருது. அது இந்த படம் மாதிரி எந்திரன் படம் மாதிரி அதே ஒரு படம் இருக்குல்ல, அது மாதிரி ஆகிப்போச்சு. அது சொல்லி கிட்டத்தட்ட 4 வருஷமாக போயிட்டுருக்காரு. ஒவ்வொரு மாதமும் போய் அதை பண்ணிகிட்ருக்காரு. இன்றைக்கி ஃபினான்ஷியலாக பெரிய லெவலுக்கு வந்துட்டார் அவர். பறவைகளுக்கு தானம் கொடுக்குறத ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டார். அங்கே போனதுலேருந்து நவதானியங்களை வாங்கிட்டு போய் ஒவ்வொரு கோயில்களையாக போடுறாரு. நிறையா இடங்களில் அவர் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே இருக்கார்? நம்ம ஆந்திராவில் இருக்கார், சித்தூரில் இருக்கார். அவர் சித்தூரில் இருக்கார், ஒவ்வொரு மாதமும் அங்கே போகிறார். பெரிய லெவலில் இருக்கார், அதை பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பர்டிகுலர் நாளில் தான் போகணும்? நான் புதன்கிழமை போய் செய்யுங்க அப்படின்னேன். அவர் புதன் ஏன்னா ஒரு வீட்டுக்கு எதிர் வீடு வந்து நிவர்த்தி செய்யும். தனுசில் இருக்க எல்லா கிரகமும் ராமர் பாதப்பட்ட இடம். தனுசு ராமனுடைய வீடு, மிதுனமும் ராமனுடைய வீடு. புனர்வூசனத்தில் அதில் வரும். அது செஞ்சதுக்கப்புறம் அது மிதுனம் பறவை வீடு. மிதுனம் பறவை வீடு. ஒரு விசைக்கு எதிர் விசை உண்டு, ரைட்டா இல்லையா? டெய்லி ஒரு ஆள் தண்ணி விடுறாரு, லிவர் போகுமா போகாதா? அது எதிர் விசை தானே. தனுசுங்கிறது நெருப்பு ராசி, மிதுனம் காற்று ராசி, மிதுனம் பறவை வீடு. நிறையா பறவைகளை பட்சிகளை சாபம் பெற்ற அந்த ஜாதகம். இதை கண்டுபிடிச்சி சொல்லி அங்கே பிண்டராமர் அங்கே போய் பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லி அவர் அங்கே போனதுலேருந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக போயிட்டுருக்காரு. சார் நல்லா இருக்கேன் சார், எப்போயாவது ஒரு கூப்பிடுவார், சார் சூப்பராக இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னு. எப்படி சார் இதை கண்டுபிடிச்சி சொன்னீங்க? ஐயா இன்னைக்கு வந்துச்சு சொன்னேன். பட் இதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது, நமக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இது இருக்கு? அது அந்த நேரம் வருமா? இயற்கையாகவே வரும். அது நம்மளோட ஆய்வுன்னு சொல்ல முடியாது, இயற்கையாக வரும். இப்போ கண்ணதாசனையா பாட்டு எழுதுனாரு, அவரை மாதிரி எல்லோரும் பாட்டு எழுத முடியுமா? அவரை மாதிரி ஒரு ஆள் வருமா? வர முடியாது. அதே மாதிரி எம்எஸ்யூஏயாக இருந்தார், அவரை மாதிரி ஒரு ஆள் வருமா? எம்எஸ்யூஏயா மாதிரி மியூசிக் இன்றைக்கி போட முடியுமா? இளையராஜா ஐயா இன்னைக்கு கூட அடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்றைக்கி கூட பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரால் அவரை மாதிரி இசை அடிக்க முடியுமா? முடியாது. இசையை நான் வேணால் அடிக்கலாம், அவர் மாதிரி முடியுமா? அதனால் ஒவ்வொரு பிரபஞ்சம் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதரை கொடுக்கிறது, அவ்வளோதான். என்னுடைய குருமார்கள் எல்லாமே பிரமிப்பு, எனக்கு பிரமிப்பு. அப்படி ஒரு குருமார்களோட வாழ்ந்ததுனுடைய அறிவு தான் இது. நான் கண்டுபிடிச்சேன்லாம் சும்மா போய் தான் சொல்லுவேன். இறுதியாக ஒரு கேள்வி சார், அதாவது வீட்டில் இந்த பொருள்லாம் வச்சா வந்து செல்வம் பெருகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி நீங்கள் ஒருத்தவங்களுக்கு பரிகாரம் சொல்லி அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை சொல்லுங்கள் சார். ஒரு வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா கடக வீடு, கடக லக்னம். அவர் ரெண்டு கூடிய சூரியனே அவருடைய அவருடைய ஜாதகத்தில் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். ரெண்டு கூடிய சூரியனே உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். அவர் கடகலக்கணம். பொதுவாக 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். கடகலக்கணம், கடகலக்கணம், 2ஆம் இடம் தான் சிம்ம வீடு, 2ஆம் இடமே தனஸ்தானம். அவருடைய ஜாதகத்தில் சூரியன் போய் எதில் இருக்காருன்னா உத்தரத்தில் இருக்கார், உத்தர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த உத்தர நட்சத்திரங்கிறது ஒட்டகம். ஒட்டகம் பார்க்கறது யோகம். ஏன்னா சிம்மம் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதங்கிறது டெசர்ட்டு, பாலைவன நட்சத்திரம்னு அதுக்கு பேர், பாலைவன நட்சத்திரம்னு பேர். அது காணல் நீர் பார்க்கறது ஒரு பரிகாரம். காணல் நீர் பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க, அப்படியே ரோட்டில் அப்படியே தண்ணி ஓடுற மாதிரியே அலையடிக்கும், அதுதான் காணல் நீர். இந்த காணல் நீர் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் தான் இருக்கும். இந்த காணல் நீரை பார்த்து ஒட்டகம் தேடி ஓடிக்கிட்டே இருக்கும். எங்கேயாவது இடத்துல பாலைவன சோலையில் தண்ணி இருக்கும், குடிக்கும். அப்போ இவருக்கு வந்து என்ன பரிகாரம்னா, ஒட்டகம் பார்க்கிறதும் ஒட்டக பொம்மை உணர்ந்து வீட்டில் வைங்க. ஒட்டகம் கொண்டு பொம்மை கொண்டு வந்து வைங்க, ஃபினான்ஷியலாக உயரும் அப்படின்னு சொல்லி ஒட்டகம் வச்சதுக்கப்புறம் ஒரு பொருளாதாரத்தில் டாப். இது அந்தந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி தான் பரிகாரம். அந்த ஒவ்வொரு அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அதை யார் பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஸோ இப்படிலாம் சொல்லலாம். கண்ணாடி பாட்டில் உடைக்கிறதெல்லாம் பரிகாரம் இருக்குமா? நிறையா இருக்குது. பல்ப் உடைக்கிறதெல்லாம் பரிகாரம் இருக்குது, நிறையா இருக்குது, நிறையா இருக்குது. பரிகாரம் ஒன்று இல்லை, ஒன்று ரெண்டு இல்லை, ஆனால் கரெக்டாக காரணத்தோடு சொல்லணும். இப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன் சொல்கிறேன், புரியணுங்கிறக்காக சொல்கிறேன். புரியுதுங்களா? சரிங்கம்மா, இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரி.
ஸோ இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து சுவாரஸ்யமான தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றிப்பா, நன்றிப்பா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.